ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம சேனல் பிரணேஷ் மம்மி. இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, 8 மந்த்ஸ்லேருந்து எல்லா வயசு குழந்தைங்களுக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான, நல்ல கொழுகொழுன்னு சூப்பராக வெயிட் போடக்கூடிய ஒரு வெயிட் கெயினிங் பேபி ஃபுட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ஃபுட்டை வந்து நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக கொடுக்கலாம், இல்லைனா லன்ச் டைமில் கூட கொடுக்கலாம். குழந்தைக்கு நல்லா வெயிட்டும் போடும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், கண்டிப்பாக நோ சொல்லாமல் சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபியில் வந்து குழந்தைங்களுக்கு வெயிட் போடக்கூடிய முக்கியமான இன்க்ரீடியன்ஸ் தான் சேர்த்துருக்கோம். இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களை மாதிரி இன்னும் நிறைய மம்மிஸ்க்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த ரெசிபி செய்யறதுக்கு ஸ்டவ்வில் வந்து ஒரு பேன் வச்சுக்கலாம். இதில் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் வந்து நல்லா உருகட்டும். நெய் நல்லா உருகின உடனே இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1/2 உருளைக்கிழங்கை நான் நல்லா துருவி எடுத்து வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு வந்து குழந்தைக்கு சூப்பராக வெயிட் போடும். இது வந்து துருவி ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு, அதனால கலர் சேஞ்ச் ஆயிருக்கு. இதுக்கு பதிலாக நீங்கள் ஸ்வீட் பொட்டேட்டோ கூட சேர்த்துக்கலாம். இதை 2 நிமிஷம் நெய்யில் நல்லா வதக்கிட்டு இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணியில் வந்து இந்த உருளைக்கிழங்கு நல்லா வெந்து வரட்டும். இது நல்லா சாஃப்டாக ஒரு 3-4 நிமிஷத்தில் இது நல்லா வெந்து வந்துடும். இது வெந்த பின்னாடி இதை வந்து நம்ம நல்லா மசிச்சுக்கலாம். இந்த உருளைக்கிழங்கு வந்து நல்லா சாஃப்டாக வெந்து வந்துருச்சு. இதை வந்து ஒரு மேஷரு இல்லைனா வந்து ஒரு கரண்டியை வச்சு நல்லா மசிச்சிங்க அப்படின்னா நல்லா கூழ் மாதிரி மசிஞ்சு வந்துடும். நல்லா கூழ் பதத்துக்கு இதை வந்து நல்லா மசிச்சு விட்டுருங்க. இப்போது நான் இதை நல்லா மசிச்சு எடுத்த பின்னாடி இதில் வந்து கோதுமை மாவு 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணியில் கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். ஏன் தண்ணியில் கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னா, அப்படியே சேர்த்தோம் அப்படின்னா கட்டி சேர்ந்துடும், கரையாது. அதனால தான் இது கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணியும் சேர்த்து இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம நல்லா கலந்து விட்டுறலாம். குழந்தைகளுக்கு இன்னும் நல்லா வெயிட் போடுறதுக்கும் இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கிறதுக்கும் இது கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பசும்பாலும் சேர்த்துக்கலாம். குழந்தைக்கு வந்து கோதுமை மாவு செட் ஆகாது அப்படின்னா ராகி மாவு, அரிசி மாவு எது வேணுனாலும் சேர்த்துக்கலாம். குழந்தைக்கு வந்து நல்லா வெயிட் போடுறதுக்காகவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கிறதுக்காகவும் இது கூட நான் கொஞ்சமாக பசும்பால் சேர்த்துக்கிறேன். பசும்பால் கொடுத்து பழக்கின குழந்தைங்க, பசும்பால் நல்லா குடிக்கிற குழந்தைங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதை சேர்த்துக்கலாம். இல்லைனா வெறும் தண்ணி மட்டும் சேர்த்துக்கிட்டால் போதும். ஃபார்முலா மில்க் பவுடர் வந்து நீங்கள் ஃபைனலாக சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா வெந்து வரட்டும், நல்லா ஒரு திக் கன்சிஸ்டன்சிக்கு வரணும். இப்போ இது கூட நான் பாதாம் முந்திரி ரெண்டுமே வந்து 2 நல்லா துருவி நட்ஸ் பவுடராக எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். இது வந்து குழந்தைங்களோட பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு நல்லது, நல்லா வெயிட்டும் போடும். ஸ்டார்டிங்கில் 1 பாதாம் 1 முந்திரி அந்த மாதிரி துருவி சேர்த்துக்கோங்க. நாள் போக போக நம்ம 2 பாதாம் 2 முந்திரி அந்த மாதிரி குவான்டிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கஞ்சி வந்து நல்லா வெந்துட்டு ஒரு சாஃப்ட் கன்சிஸ்டன்சிக்கு நல்லா திக்காக வரட்டும். அந்த பச்சை வாசனையெல்லாம் கம்ப்ளீட்டாக போகட்டும். பார்த்தீங்கன்னா இந்த கோதுமை மாவு, அதுக்கப்புறம் இந்த உருளைக்கிழங்கு எல்லாமே நல்லா சாஃப்டாக வந்து வந்துருச்சு. அந்த பச்சை வாசனையெல்லாம் கம்ப்ளீட்டாக போயிருச்சு. கஞ்சியும் வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ இதை வந்து நம்ம ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். இதை சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டு இது கூட ஸ்வீட்டுக்காக நான் கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நம்ம வந்து பால் சேர்த்துருக்கிறதால ஃபஸ்ட்டே நாட்டு சர்க்கரை சேர்த்தா அது திரிஞ்சு போயிடும். அதனால் ஃபைனலாக குழந்தைக்கு சர்வ் பண்ணும்போது இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அழகாக குழந்தைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவோ இல்லை லன்ச் டைம்லேயே ஊட்டி விடுங்க. நல்லா கொழு கொழுன்னு சூப்பராக வெயிட் போடும். இதில் சேர்த்துருக்கிற நெய், அதுக்கப்புறம் பால், நட்ஸ் பவுடரு, உருளைக்கிழங்கு எல்லாமே குழந்தைக்கு சூப்பராக வெயிட் போடக்கூடியது தான். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.